இந்த வருடம் 2018 ஏப்ரலில் உங்களுக்கு நாளைக்கு இந்த முக்கிய தேர்வு பயாலஜி தேர்வு முடிவடைகிறது. அதன் பிறகு ஒரு ஏறத்தால் ஒரு 30-32 நாட்கள் உங்களுக்கு இருக்கிறது. அந்த நாட்களில் நீங்கள் நல்ல முறையில் நீட் தேர்வுக்கு பயிற்சியை எடுத்துக்கொண்டால் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய நீட் தேர்வை நல்ல முறையில் எதிர்கொள்ளலாம். நீட் பயிற்சி தேர்வுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஒரு 15 பிறகு உங்களுக்கு ஹால் டிக்கெட் உங்கள் என்ன மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். அதை நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம ஏற்கனவே நம்ம நீட் தேர்வுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபோட்டோ எடுத்துருப்போம். ஒயிட் பேக்ரவுண்டில் நம்ம நேமு டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபு அதெல்லாம் போட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துருப்போம். பாஸ்போர்ட் சைஸில் எடுத்துருப்போம். அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம போஸ்ட் கார்டு சைஸ் பெரிய சைஸ் போஸ்ட் கார்டு சைஸில் எடுத்து வச்சுக்கணும். ஏற்கனவே எடுத்து வைக்கலான்னு இப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க. அந்த டவுன்லோட் பண்ண ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஆல்ரெடி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்கேன் ஆகியிருக்கும். அது இல்லாமல் போஸ்ட் கார்டு சைஸ் அளவுக்கு உங்களுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் அந்த போஸ்ட் கார்டு சைஸில் ஒட்டிக்கணும். அப்போ எடுத்த ஃபோட்டோ என்னவோ அதையே நம்ம போஸ்ட் கார்டு சைஸில் நம்ம எடுத்து ஒட்டணும். வேறு ஃபோட்டோலாம் அவங்க ஒட்டக்கூடாது. அடுத்தது நம்ம பரீட்சைக்கு முன்னால் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், மற்ற பரீட்சைகள் மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் அந்த தேர்வு நடக்கும் மையத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த தேர்வுகளோட இப்போ நம்ம தமிழ்நாடு அளவில் போர்டு எக்ஸாம் எழுதிக்கிட்டுருக்கோம். இந்த தேர்வுகள் மாதிரி இல்லாமல் நிறைய அதில் உங்களுக்கு வந்து நடைமுறைகள் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பரீட்சைக்கு முன்னாலே 2 நாளைக்கு முன்னாலேயும் பேப்பர்லாம் போடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெட்டில் போய் பார்த்தீங்கன்னாவும் ரூல்ஸ் எல்லாம் தெரியும். என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடக்கூடாது, ஆஃப் ஸ்லாக் தான் போடணும். பட்டன்லாம் பெரிய பட்டன் இருக்கக்கூடாது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பட்டன் தான் இருக்கணும். அடுத்தது லேடிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூக்குத்தி, நம்ம கம்மல், செயின் எதுவுமே போடக்கூடாது. நம்ம அங்கே போயிட்டு அதை வந்து யாரும் கட்டி கொடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு ரொம்ப சிரமப்படணும். அதனால் அதெல்லாம் எதுவுமே போடாமல் போகிறது நல்லது. கம்மல் எதுவும் போட வேண்டாம், மோதிரம் எதுவும் போட வேண்டாம், அதே மாதிரி எந்த ஒரு அணிகலன்களும் போட வேண்டாம். அதெல்லாம் நிச்சயமாக அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க உடனடியாக வெளியேற்றிடுவாங்க. உள்ளே நம்ம போக முடியும், உள்ளே போகும்போதே நம்ம செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அங்கே போய் சிரமப்பட வேண்டாம். ஃபுல் ஸ்லீவ், ஃபுல் ஸ்லாக் எதுவுமே வேண்டாம், ஆஃப் ஸ்லாக் மட்டும் போட்டுக்கங்க. எடுத்து செல்லக்கூடாது, கால்குலேட்டர் எடுத்து செல்லக்கூடாது, எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸும் உள்ளே அனுமதி இல்லை. எனவே மிக ரொம்ப கடினமாக அவங்க செக்கிங் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எதுவுமே எடுத்து செல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே அந்த மையத்திற்கு சென்று நம்ம வந்து மறக்காமல் அந்த ஹால் டிக்கெட் நுழைவுத் தேர்வு எடுத்துகிட்டு போகணும். ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அங்கே போய் நம்ம உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து திரும்ப நம்ம ஒரு 1 ஹவர் நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணலாம். இப்போ ஏற்பியில் இந்த நிறைய சமன்பாடுகள் இருக்குது, அந்த ஃபார்முலாலாம் ரிவிஷன் பண்ணலாம். கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஒரு தியானம் மாதிரி இருக்கலாம். அங்கே போய் நம்ம இந்த நிச்சயமாக நல்ல முறையில் செய்யலாம். நம்ம ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப நேரம் நமக்கு அந்த வினாவுக்கு பதில் தெரியலன்னா நம்ம அதை விட்டுடலாம். ஏன்னா ஒரு மார்க் நமக்கு மைனஸ் ஆகிடும். நமக்கு தெரிந்த வினாக்களுக்கு நல்ல முறையில் நம்ம செய்யலாம், நிச்சயமாக நம்ம வெற்றி பெறலாம்.